ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 16, தி சீக்ரெட் ஆஃப் ஜிஞ்சுருக்கி. எனக்கு இவனை நல்லாவே தெரியும். இவன் பேர் வந்து யூரான் சொல்லிட்டு லேடிக்கியோ சொல்லிட்டு இருக்க நேரத்துல, அதே மாதிரி காயோட குரூப்பை சேர்ந்தவங்களும் வந்து ஏற்கனவே கீசமே மாதிரி இருந்த அந்த குளோன் கூட வந்து நின்று பாத்துட்டு இருப்பாங்க. இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது ஏற்கனவே வந்து இட்டாச்சி வந்து என்ன ஃபயர்பால் ஜூட்ஸும் வச்சு தாக்கினான். அந்த ஃபயர்பால் ஜூட்ஸும் வந்து வேற யாராலையும் கரெக்டா வந்து துல்லியமா பண்ண முடியாது, ஏன்னா அது உச்சிகாக்கே ஒரு சிறந்த டெக்னிக், அது அவனால மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இருந்து எப்படி இவன் வந்து இப்படி மாறினான் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது இட்டாச்சி கீசமையும் திருப்பி அவங்களோட பழைய ஃபார்முக்கு வந்து போயிட்டு இருக்கும் போது, இட்டாச்சி நீனும் வந்து திரும்பி வந்துட்டியா, நம்மளோட 30% சாக்ரால பயன்படுத்தி சண்டை போற போது இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது இட்டாச்சி யோசிச்சுட்டு இருப்பா, நேரம் சண்டை போட்டது வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அது முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அதே மாதிரி காரா வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப் எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உறிஞ்சி உறிஞ்சி அவங்களோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல அந்த ஸ்டாச்சு வந்து அவனோட அந்த எனர்ஜி உறிஞ்சி உறிஞ்சி அதோட கண்கள் எல்லாமே வந்து திறந்துட்டு இருக்கும். இப்ப வந்து இது எல்லாமே வந்து ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட வர தொடங்கிட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து இட்டாச்சிக்கும் கீசமைக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அகாட்சிக்கியோட லீடர் சொல்லிட்டு இருக்க நேரத்துல, அப்ப சாஸ்திரி உடனே பார்த்துட்டு என்னது அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா, கணக்கு படி பார்த்தா நீங்க எனக்கு தான் நன்றி சொல்லணும், முக்கியமான பங்கு வந்து என்னோட பங்கு தான், ஏன்னா என்னோட ரெண்டு சபனைட் தான் இதுக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பு தந்திருக்காங்கன்னு சொல்லும் போது, அப்ப உடனே அகாட்சிக்கியோட லீடர் பார்த்துட்டு இல்ல இல்ல நீ தான் எனக்கு வந்து நன்றி சொல்லணும், உன்னோட ரெண்டு சபார்டினேட்ட வந்து என்னோட பர்சனல் ஜூட்ஸோ பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் கீசமையும் இட்டாச்சி மாதிரி ஒரு குளோன் மாதிரி பண்ணி அவங்கள இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சதே வந்து என்னாலதான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப காய் சென்சரோட கூட்ட குரூப்பை சேர்ந்தவங்க வந்து இவன் யாரையும் தெரியல, சரி நம்ம இது நம்மளோட எனிமியை வந்து மொத்தமா வந்து முறியடிச்சிட்டோம், இப்ப வந்து நம்ம டார்கெட்டுக்கு வந்து போவதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு காயோட டீமை சேர்ந்த எல்லாருமே வந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்க நேரத்துல அப்ப பாக்குன உடனே பார்த்துட்டு ஏன் பின்னாடி வாங்க உங்களை நான் அங்க சீக்கிரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல அப்போ லேடி சியோவை பொறுத்த வரைக்கும் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ஸ்க்ரோல்ல வந்து எழுதிட்டு நருட்டோ வந்து நடந்த எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப சாக்குற பார்த்துட்டு நருட்டோ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான எனிமி கூட வந்து மோதற அளவுக்கு நீ பவர மாறிட்டியாது எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு சாக்குற பார்த்துட்டு இருக்கும்போது இவன் எப்படி அகாட்சி கிட்ட போனான்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு அந்த லேடிச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது அகாட்சி பார்த்துட்டு ஒருவேளை இவன் வந்து அகாட்சிக்கியோட ஸ்பையா இருப்பானு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தா இல்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவன் வந்து எங்களோட கவுன்சில வந்து 4 வருஷமா இருந்துட்டு இருக்கான், அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு வகையில ஏதாச்சும் ஒரு ஜூட்ஸ் மூலமா தான் இந்த மாதிரி பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல கண்டிப்பா வந்து இது வந்து அந்த டெய்ல் பீஸ்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்காக தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப சாக்குற பார்த்துட்டு என்னது டெய்ல் பீஸ்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்களா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோம். டெய்ல் பீஸ்ட பொறுத்த வரைக்கும் அதோட பவர் வந்து டைரக்டா வந்து நம்மளால எடுக்க முடியாது, அதனால சின்ன வயசுல வந்து யாரோட உடம்புலயே வந்து அதை சீல் பண்ணி அதை வந்து ஜிஞ்சுரிக்கின்னு சொல்ற ஒரு பாடியா தான் சொல்லுவாங்க, அந்த வகையில டெய்ல் பீஸ்டோட பவரை வந்து யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களை வந்து ஜிஞ்சுரிக்கின்னு சொல்லுவாங்க, அந்த ஜிஞ்சுரிக்கு சொல்றவங்க வந்து டெய்ல் பீஸ்டோட பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட நேஷனோட மிலிட்டரி பர்பஸ்க்காக அவங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க, இதே மாதிரி அதிகமான கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட டெய்ல் பீஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லேடி சியோ சொல்லிட்டு இருக்க நேரத்துல அப்ப நருட்டோக்கு வந்து அவன் வயிற்றுக்குள்ள வந்து நைன் டெய்ல் இருக்கிறத வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும், அப்ப ஏற்கனவே வந்து காராவோட உடம்புலையும் வந்து சின்ன வயசுல வந்து நருட்டோக்கு வந்து பண்ண மாதிரியே வந்து காராவோட உடம்புலையும் பண்ணது வந்து நருட்டோக்கு வந்து ஞாபகம் இருக்க நேரத்துல காராவை பொறுத்த வரைக்கும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஊர் இருக்கிற மான்ஸ்டரோட கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ந்துட்டு இருப்பான், காரா வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்றோம்னா அது எல்லாமே வந்து நருட்டோக்கு வந்து ஃபீல் ஆயிட்டு இருக்க நேரத்துல அப்ப லேடிச்சியோ அவங்களோட ஸ்க்ரோலை வந்து திறந்து அதுல ஒரு விதமான பப்பட் பேட வந்து வர வச்சு அதுல அது மூலமா அவங்களுக்கு சாண்ட் வில்லேஜுக்கு தேவையான தூதை வந்து அனுப்புறதுக்கு தயாராயிட்டு இருக்க நேரத்துல அப்போ சாக்குற உடனே பார்த்து ஜிஞ்சுருக்கி எக்ஸ்டேஷனுக்கு வந்து என்ன நடக்கும் சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னா இந்த ஜிஞ்சுருக்கியை பொறுத்த வரைக்கும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு 3 வகையான மெத்தட் இருக்கு, ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டான சீலிங் ஜூட்ஸு, ரெண்டாவது அதை வந்து தாங்கக்கூடிய இம்மென்ஸான பவர், மூணாவது டைம், இது மூணு இருந்துச்சுன்னா இவங்களால ஒரு புது ஜிஞ்சுருக்கியை வந்து உருவாக்க முடியும் சொல்லிட்டு லேடிச்சியோ சொல்லிட்டு இருக்க நேரத்துல காராவோட உடம்புல இருந்து வேக வேகமா வந்து அந்த எனர்ஜியை வந்து உறிஞ்சிட்டு இருப்பாங்க, இப்ப சொன்ன ஜிஞ்சுருக்கியோட உடம்புல இருந்து டெய்ல் பீஸ்டோட பவர் மொத்தத்தையும் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில அவங்க வந்து இறந்துருவாங்கன்னு சொல்றதை பார்த்தோன்னா சாக்குறவோட கண்ணு வந்து கண்ணால வந்து கண்ணீர் நிறைஞ்சு வந்து அழுகிற நிலைமைக்கு வந்து மாறுறதுக்கு நீ எதை கேட்டாலும் உடனே நீ அழுதுற, உண்மையிலேயே நீ கவலைப்பட தேவை
தேவையில காராவ கண்டிப்பா வந்து நான் காப்பாத்திய தீர்வேன், இது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது, ஆனா நருட்டோ இது வந்து நான் காராவ மட்டும் சொல்லலையே இது உன்னையும் சொல்லிட்டு சொல்றதுக்குள்ள நருட்டோ அங்கிருந்து கிளம்பி, வாங்க கைஸ் நம்மளுக்கு லேட் ஆயிட்டு நம்ம கிளம்புவோம் சொல்லிட்டு நருட்டோ வந்து கோவத்தோட அங்கிருந்து போயிட்டு இருக்க நேரத்துல ஏற்கனவே லேடிச்சியோ அனுப்புன அந்த பப்பட் பேர்டு வந்து பிரதர் அபிசு கிட்ட வந்து அவங்களோட செய்தியை வந்து கொடுத்துட்டு இருக்கும். அப்ப சான் வில்லேஜ் சேர்ந்த கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க என்ன முடிவு எடுக்கலாம் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க நேரத்துல வந்து லெட்டர் படி இங்க இருக்கிற நம்ம சான் வில்லேஜ் வந்து இந்த அளவுக்கு அக்காட்சிக்கு கரெக்டா துல்லியமா வந்து தாக்குனதுக்கு கேப்டன் யூரோ தான் காரணம், 4 வருஷமா வந்து கவுன்சில் இருந்திருக்கு, அப்படி இருந்தும் அக்காட்சிக்கோட ஒரு ஸ்பையா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ளே வந்து காரசாரமா வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல பிரதர் அபிசு உடனே பார்த்துட்டு நீங்க வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க, அதுலயும் அவன் மேல குத்தத்தை சொல்லாதீங்க, எதுக்குன்னா ஒரு வகையில அவன் ஸ்பையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், ஏன்னா இது ஒரு வினோதமான ஒரு ஜூட்ஸு மூலமா அவனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால எதுவுமே தெரியாம நீங்க வந்து அடுத்தவங்க மேல வந்து தப்பு சொன்னாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காசு ககையை பத்தி எதையுமே வந்து போடல. இப்ப வந்து காரா வந்து மொத்தமா வந்து மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்கான், ஏற்கனவே வந்து அகாட்சுகி டீம்ல பொறுத்த வரைக்கும் ரெட் சாண்டா இருக்கிற சாசரியும் இருக்கிறது தான் நம்மளுக்கு இப்ப பெரிய பிரச்சனை, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் நடக்க போதோ ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க நேரத்துல ஒண்ணு பண்ணியே தீரணும், ஏற்கனவே வந்து நம்ம வில்லேஜ்ல வந்து காரா இல்லது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா காசு ககை இல்லாததை பார்த்து நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எனிமீஸ் எல்லாமே வந்து இந்த தருணத்தை வந்து அடிப்படையை பயன்படுத்தி நம்மளை தாக்கிறதுக்கு அதிகமான வழி இருக்கு. ஏற்கனவே 4 காசுகை இருந்திருக்காங்க, அந்த 4 காசுகையில வந்து நான் இந்த காரா வந்து காசு ககையை மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ வந்து உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன், நீங்க யாருமே வந்து கேட்கல, ஏன்னா காராவோட உடம்புல சுக்காகவும் சொல்லிட்டு அந்த டெய்ல் பீஸ் வந்து இருக்கிறதுனால அவன் வந்து எப்போனாலும் கோபம் வந்த ஒரு காட்டு முறையாடியே மாறக்கூடிய பவர் வந்து அவனுக்கு இருக்கு, அதனால அவன் ஒரு காசு ககைக்கு வந்து சரியான ஆள் கிடையாது, அதனால இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அவன் போனா போயிட்டு போறான், இப்போ ஒரு ஆளை வந்து நம்ம சீக்கிரத்துல வந்து ஒரு காசுகையை வந்து ரெடி பண்ணி அவனு சொன்னோட அப்ப கான்குரோக்கு வந்து கோவம் வந்துட்டு இருக்கும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா காராவை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பேன், காரா உண்மையிலேயும் காசு கக்கை தான், அவன் இதை அடையதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும், காராவை காப்பாத்துற விஷயத்த மட்டும் நம்ம இப்ப பேசினா போதும் சொல்லிட்டு கான்குரோ வந்து கோவப்பட்டு இருக்க நேரத்துல அப்போ பிரதர் ஆபிசு உடனே பார்த்துட்டு கான்குரோ நீ கோவப்படாத, நீ அவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு, ஏன்னா இப்ப மட்டும் நம்மளோட ஃபேக்ட் வந்து கரெக்டா இல்லைன்னா நம்மளோட எனிமி கண்ட்ரீஸை சேர்ந்தவங்க வந்து இந்த தருணத்தை அடிப்படையை பயன்படுத்தி நம்மளை தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, இதுலயே முக்கியமா 4 காசுகையிலயும் ரொம்ப பவர்ஃபுல்லான காசு ககை வந்து 3வது காசுகை தான், அப்படி இருந்தும் அவரு திடீர்னு வந்து அவரை வந்து கிட்னாப் பண்ணாங்க, அவரோட பாடி இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை, அவர் பாடிக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அது எதுக்கு நடந்துச்சு எதுவுமே ஒண்ணுமே புரியல, நம்ம 3rd காசுகைக்கு இந்த நிலமானா அதே மாதிரிதான் இப்போ 4th காசுகைக்கும் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது காங்கிரஸ் எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்து அவன் மன வருத்தப்பட்டு இருப்பான், என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல கார உடம்புல இருந்து அதிகமான எனர்ஜியை வந்து அவங்க வந்து அந்த ஸ்டாச்சு வந்து உறிஞ்சிட்டு இருக்கும், உரிய அதோட பவர் எல்லாமே வந்து மொத்தமா வந்து ரைஸ் ஆகி அதோட கண்கள் வந்து மொத்தமா வெளியே தெரிஞ்சிட்டு இருக்க நேரத்துல ஜூட்ஸ் வந்து பினிஷிங் ஸ்டேஜ்ல வந்து வந்துட்டு இப்ப நம்ம கடைசி வந்து நம்மளோட எல்லா பவரை ஒன்னு திரட்டி வந்து நம்ம பண்ண போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க, நம்ம எனிமியை வந்து எப்படியோ நம்ம டிலே பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது இட்டாச்சி பார்த்துட்டு நம்ம எனிமியில வந்து யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க அக்காட்சிக்கோட மெம்பர்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்க நேரத்துல வில்லேஜ்ல இருந்து 4 நிஞ்சாஸ் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, அதுல வந்து 4 பேர் அவங்க 4 பேரையும் வழி நடத்துறது வந்து காப்பி நிஞ்சா சொல்றப்படுற கக்காஷி ஹாட்டகோரா, 2வது தாக்குரா ஹருணா, 3வது நைட் டெயில் பீஸ்ட வந்து வச்சிருக்கிற அந்த ஜின்ஜுரிக்கியா இருக்கிற நருட்டோ, 4வது சான் வில்லேஜோட அட்வைசரா எல்டரா இருக்கிற லேடி சியோ சொல்லிட்டு சொல்றத பார்த்தோன்னா சசோரி மனசுல வந்து கிரானி சியோ வந்து இங்க வாராங்களா சொல்லிட்டு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், அதே நேரத்துல நருட்டோட கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து வேகமாக வந்துட்டு இருக்க நேரத்துல நருட்டோ வந்து நான் கண்டிப்பா வந்து காராவை வந்து காப்பாத்தி தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட அங்க வந்துட்டு இருப்பான், ஜெயண்ட் ரசிகனை வந்து யூஸ் பண்ணனால அவனால அதிகமா அவனோட பவர் வந்து யூஸ் பண்ண முடியாம இழைச்சிட்டே வந்து அந்த இடத்துல வர்றது பார்த்தோன்னா கக்காசி பார்த்துட்டு இது ஏற்கனவே நடந்த ஃபைட்னாலதான் இவன் வந்து இந்த மாதிரி இருக்கான், நம்ம எப்படியாச்சும் ஒரு ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் நம்மளால கண்டிப்பா வந்து இந்த எனர்ஜியை வந்து திரும்பி எடுக்க முடியும் சொல்லிட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அதே மாதிரி பாக்குனு வந்து காயோட டீமை வந்து அங்க இருந்து வேகமா அந்த அவங்களோட டார்கெட் நோக்கி வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஐசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவனும் வந்து அதிகமான எனர்ஜியை வந்து ஏற்கனவே வந்து ரிலீஸ் பண்ணனால அவனால தாங்க முடியாம வந்து இழைச்சிட்டு அந்த ரெஸ்ட் கூட எடுக்காம வந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னா பாக்குன்னு பார்த்துட்டு ஏற்கனவே இவன் 8th இன்னர் கேட்ல இருக்க 6th கேட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கான், கண்டிப்பா இவனுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது சொல்லிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல அப்ப லீவ் உடனே பார்த்துட்டு காய் சென்சி நீங்க நல்லா தானே இருக்கீங்க உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னா நீ என்ன நினைச்சு கவலைப்படாத லீ எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் பாரு என்னோட பேட்டரி வந்து இன்னும் ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிளையில வந்து மொத்தமா வந்து மண்டையை வந்து மோதிட்டு மண்ணை கவி கீழே விழுந்துட்டு இருக்க நேரத்துல நம்ம காய் சென்சை வந்து ஏற்கனவே அதிகமான பவரை வந்து வேஸ்ட் பண்ணிருக்கனால கண்டிப்பா ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்க தயாராகிட்டு இருப்பாங்க, அதே
அதே நேரத்துல டெம்மாரி டீமை சேர்ந்தவங்க வந்து ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு மிஷனுக்காக ஒரு அவங்க சாண்ட் வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற ஒரு கோட்டை கிட்ட போய் நின்றுட்டு நின்று அவங்க பெட்ரோல் டியூட்டியை வந்து தொடங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்க நேரத்துல நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கேக்குறத பார்த்தோட நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியுது, ஆனா நம்ம ஹை ரேங்க்ல இருக்கிறவங்க வந்து ஆர்டர் கொடுத்திருக்கனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம், 24 மணி நேரமும் நம்ம வந்து இதை வந்து நம்ம பெட்ரோல் பண்ணி ஆகணும், அதனால ஷிப்ட் படி எல்லாருமே வந்து இதுக்கு தயாராகுங்க சொல்லிட்டு டெம்மாரி சொல்லிட்டு இருக்க நேரத்துல தக்காஷி வந்து உடனே வந்து நருட்டோட டீம் எல்லாரையும் வந்து நிப்பாட்டிட்டு காய்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புவோம் சொன்னாங்க. அப்ப நருட்டோ உடனே தக்காஷி சென்சே எதுக்காக இந்த மாதிரி கேனத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க தானே சொன்னீங்க காராவை காப்பாத்தணும்னா நம்மளுக்கு டைம் இல்லைன்னு, அந்த வகையில நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் போனோம்னா கண்டிப்பா காராவுக்கு வந்து ஏதாச்சும் நடந்துடும், அதனால நம்ம உடனே இங்க இருந்து கிளம்புவோம் சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்க நேரத்துல நருட்டோ நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இப்ப நீ உன் உடம்புல இருந்து அதிகமான எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்க, அதனால உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவைப்படுது, கண்டிப்பா நம்ம போக போற டெஸ்டினேஷன்ல வந்து அதிகமா பவர்ஃபுல்லான ஒரு எனிமி கூட மோதத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா காராவை தூக்கிட்டு போன அந்த எனிமிஸ் வந்து அங்கதான் இருக்காங்க, அவங்க கூட நம்ம மோத வாய்ப்பு இருக்கனால நீ ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் உன்னோட ஃபுல் எனர்ஜியில நம்ம வந்து அங்க வேகமா போக முடியும் சொல்லிட்டு கக்காசி சொல்றத பார்த்தோம்னா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க தயாராகிட்டு இருப்பாங்க. அப்போ ஏற்கனவே வந்து இட்டாச்சி வந்து அவனோட குளோனா இருந்து சண்டை போட்ட அவன் வந்து அங்க இருந்து காணாம போயிருப்பான், அப்ப செட்ஸோட குளோன் வந்து அங்க எடுத்து வந்துட்டு யாரையும் வந்து பாத்துட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஏற்கனவே வந்து கீசேமியோட குளோனா வந்து ஒருத்தர் நடிச்சு அந்த உருவமா வந்து செத்து கிடக்கிறவன வந்து டிஸ்போஸ் பண்ணதுக்கு வந்து அங்கேயே வந்து அவன் உடம்பு மொத்தமா வந்து செதைச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கும். அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடும், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், பாய்.